சரியை கிரியை யோகம் ஞானம் இதை பற்றி விளக்குங்கன்ட்டு ஒரு அன்பர் கேட்டிருந்தாங்க அதற்கான பதிவு இதை பேசுகிறதுக்கு முன்னாடி என்னை பேச வைத்து கொண்டிருக்கும் எல்லா குருமார்களையும் வணங்கி இந்த உரையை தொடங்குகிறேன் சரியை என்பது திருக்கோயில் வழிபாடு உருவ வழிபாடு திருவிழா தேரோட்டம் போன்றவை சரியை நிலை தவம்னு சொல்லுவாங்க அதாவது பக்தி மட்டுமே பக்தி என்னும் நம்பிக்கை மட்டுமே சரியையோட அடிப்படை அதில் அறிவு வைராக்கியம் தியாகம் உள்ளிட்ட கடுமையான நடைமுகள் இந்த நிலைக்கு கிடையாது இது ஒன்லி பக்தி சரண்டை முழுமையாக இறைவனோட ஒப்படைக்கிறது ஒரு வழிபாடு பண்ணும்பொழுது நம்மளை முழுமையாக நம்மளை ஒப்படைக்கிறது அப்புறம் ஏதாவது திருவிழா தேரோட்டம் எல்லாத்துக்குமே நம்ம வந்து பக்தியா நம்ம நம்மளை அர்ப்பணிக்கிறது தான் வந்து சரியை நிலைன்னு சொல்லலாம் அதற்கு அடுத்த நிலை மந்திர உபாசனை மந்திரங்கள் உபாசனை பண்றது அப்புறம் இந்த எந்திரம்லாம் வச்சு உருவோ உருவாக்கி அதை நம்ம மந்திரத்தில் உச்சரித்து உச்சரித்து வழிபாடு பண்ணுறது திருநீர் நாமம் என்பது எல்லாமே வந்து அகத்தில் அகத்தவும் செய்தலே வந்து கிரியை நிலை தாவும் தாவும் அதாவது கிரியைன்றது வந்து நம்ம மனதார நினச்சி அகத்தில் மந்திர உபாசனைகளை செய்கிறது வந்து நமக்கு வந்து கிரியைன்னு நமக்கு சொல்லுவாங்க கிரி சரியை நிலையை காட்டில் ஒரு ஸ்டெப்பு மேலே வந்து கிரியை நிலை இதற்கு அடுத்தாப்பில் இது தானுக்கு அடுத்தாப்பில் ஒரு நிலை இருக்குது அது யோகம் அதில் வந்து அஷ்டாங்க யோகத்தை சொல்லலாம் யமா யமா ஆசனா பிராணயாமா பிரத்யாகாரா தாரணா தியானம் சமாதி இந்த எட்டத்தையும் வரிசைப்படுத்தி அத்தனை அங்கங்களையும் விடாமல் செய்வதே நம்ம யோக நிலையில் வருது இதுதான் வந்து சரியை கிரியை யோகத்தில் அது மூணாவது விஷயம் இது இந்த அஷ்டாங்க யோகத்தில் இந்த நிலைக்கு நமக்கு அறிவும் வேணும் கடும் நமக்கு வந்து பாடுபடணும் வைராக்கியமாக இருக்கணும் அந்த பாடுபடும் பொழுது இந்த நிலைக்கு நம்ம வந்துடுவோம் நாலாவது நிலை ஞானம் சரியை பார்த்துட்டோம் கிரியை பார்த்துட்டோம் யோகம் பார்த்துட்டோம் ஞானம் ஞான மார்க்கத்தை பொறுத்தவளவு என்னென்னா எல்லா மார்க்கத்தோட ஒரு சிறந்த மார்க்கம்னு சொல்லலாம் இதுக்கு வந்து நல்லா பாடுபடணும் அப்புறம் வந்து நம்ம இந்த மார்க்கத்தில் எந்தளவுன்னா நமக்கு வந்து பர்சீவரன்ஸுன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் அந்த பெர்சீவரன்ஸோடு இதை பாடுபடும் பொழுது ஞான மார்க்கம் வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு கைவற்றப்பட்டுரும் அந்த பாடுபடும் பொழுது அதுக்கு ரிசல்ட்டாக அந்த மாதிரி ஞானத்தில் தெளிவடைந்தவர்களை யோகிகளாக வெளியே வருவாங்க யோகிகளை நார்மலாக வந்து வெளியில் அந்தளவு காட்டிக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கலாமே அந்த காட்டிக்காமல் இருக்கும் பொழுது அது அவங்களுக்கு இறையத்துறவுப்படி அவங்களுக்கு எப்படி நடக்கணுமோ அதுக்கப்புறம் அப்படி நடந்துருவாங்க அப்படி நடக்கும் பொழுது ஞான மார்க்கத்தில் உள்ளது வந்து எல்லாமே முக்காலமும் தெரிஞ்ச நிலைக்கு அவங்க வந்துடுவாங்க ஸோ சரியைனா கோயில் வழிபாடு முழுமையாக நம்மளை அந்த பக்தியில் நம்ம ஒப்படைக்கிறது கிரியைன்றது வந்து மந்திர உபாசனை பண்ணி நம்ம அந்த ஊனமாக நம்ம இறைவனை அடைய முற்படுறது யோக நிலை வந்து நம்ம எல்லா விதமான அஸ்தாங்க யோகம் யமா நியம ஆசனம் பிராணயாமம் பிரத்யாகரம் தாரண தியான சமாதின்னு சொல்லிட்டு அந்த வழியில் நம்ம இறைவன் அடையிறது ஞான மார்க்கம் வந்து இருக்கிறதுலேயே ஒரு நல்ல நிலை கம்ப்ளீட்டாக ஒரு பர்சீவரன்ஸோட நான் எனக்குள்ள இறைத்தன்மையை நான் சேர்ந்துக்கிறேன்றது தான் இதை தான் வந்து பெருமான் ஒரு பாடல்களை சொல்லியிருப்பாங்க அது பத்தர் சரியை படுவோர் கிரியையோர் அத்தகு தொண்டர் அருள்வேடத்து ஆடுவோர் அந்த ஏமாதி சாதகர் தூயோகர் சித்தர் சிவஞானம் சென்று எய்துவோர்களே என்று இந்த பாடல் முடியும் இந்த இந்த எக்ஸ் நம்மளுடைய திருமூல பாடல்கள் எல்லாமே நான்கு வரையில் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுருவாங்க அந்த 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 சாராம்சத்தை அம்சத்தை இப்போ நம்ம இதில் பார்க்க வேண்டியது என்ன விஷயம்னா சரியை மார்க்கம் வந்து ஒரு அரும்பு நிலை கிரியை மார்க்கம் என்பது ஒரு மலர்ந்த நிலை யோக மார்க்கம் என்பது பிஞ்சாய் பிடித்த ஒரு நிலை ஞான மார்க்கம் என்பது கனிந்து பற்றாத நிலைக்கு போயிடுவாங்க இந்த மாதிரி இந்த நிலையில் நம்ம பார்க்கலாம் இதில் சில நேரத்தில் சில சில பேருக்கு சரியை மட்டும் பிடிச்சிருக்கும் அதாவது பக்தி மட்டும் பிடிக்கும் அது நிறைஞ்சதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அது மந்திர நிலை கொண்டு போகும் அதுக்கப்புறம் இதை மாதிரி அவர்களுடைய கர்மமனியை பொறுத்து இது மாறி மாறி வரும் ஆகையினால் நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் நாம் வந்து இந்த இறைத்தன்மையை முழுமையாக நம்ம சிரண்டர் ஆகும்போது அந்த இடத்துல அவர்கள் நமக்கு நம்மளை அவங்க ஆட்கொள்வாங்க நம்ம ஒன்னே ஒன்று தான் பண்ணணும் நம்ம முழுமையாக ஒப்படைக்கிறத தான் இருக்குது நம்ம கடவுள்கிட்ட வியாபாரம் பண்ணாமல் முழுமையாக நம்ம ஒப்படைத்து நம்ம பண்ணும் பொழுது அப்பொழுது அவர்கள் நமக்கு வெளிப்படும் அந்த இறைத்தன்மை இது தாங்க இதில் சொச்சமாக இந்த மாதிரி மேலும் பல வீடியோக்களுக்கு சார் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க